வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு அக்டோபர் மாதம் 25 அல்லது 26 தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என அரசாங்கத்தின் மூத்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனது அமைச்சரவையை தேர்ந்தெடுப்பதில் ட்ரூடோ பாலினம் மற்றும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தை சமப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் பிரதமர் தனது அமைச்சர் பட்டியலில் சில புதியவர்களை இணைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின்னர் அமைச்சரவையில் யார் பதவி உயர்வு பெறலாம் என்ற கேள்வி பரவலாக உள்ளது. ட்ரூடோ ஏற்கனவே கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டை துணை பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் தொடருமாறு கேட்டுக்கொண்டார். அதை ஃப்ரீலாண்ட் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் பிரதமர் இதனை அறிவித்தபோது வரவிருக்கும் வாரங்களில் ஏனைய அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொள்ள உள்ளவர்களுடன் உரையாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான கனடா எல்லைக்கான PCR சோதனை நடைமுறை தொடர்ந்து இருக்கும் என கனடாவின் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் என்று கூறினார். அமெரிக்கா தனது எல்லையை தடுப்பூசி பெற்ற கனேடியர்களுக்கு மீண்டும் திறக்கும் என்ற செய்தி வெளியான நிலையில் கனேடிய அரசு மீண்டும் நாட்டுக்குள் நுழைவதற்கான தனது கோவிட் சோதனை தேவையை ரத்து செய்ய கோரிக்கைகள் வலுத்துள்ளது. இந்த விடயம் குறித்து தற்போது வாஷிங்டன் DC உள்ள துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. கனேடியர்கள் மீண்டும் கனடாவுக்குள் நுழைய உகந்த PCR சோதனை தேவை என ஃப்ரீலாண்ட் இதற்கு பதிலளித்தார். கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையாக பொது சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகளை பின்பற்றுவது தொடர்ந்தும் கனடாவின் அணுகுமுறையாக இருக்கும் எனவும் ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். அதேவேளை கோவிட் சோதனை தேவைகள் உட்பட தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்றும் இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் கனேடியர்களுக்கு நினைவூட்டியுள்ளது. ஒன்டாரியோவின் டிஜிட்டல் கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டு செயலியை இப்போது பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் கோவிட் தடுப்பூசி நிலையை சரிபார்க்க உதவும் ஒன்டாரியோவின் புதிய டிஜிட்டல் செயலியை இப்போது பதிவிறக்கம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியை இன்று முதல் ஆப்பிள் மற்றும் கூகுளில் பதிவிறக்கம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டக்ஃபோர்ட் அரசாங்கம் முன்னர் இந்த செயலி அக்டோபர் மாதம் 22 தேதி பயன்பாட்டுக்கு வரும் என கூறியது. ஆனால் இந்த செயலியை எப்போது பதிவிறக்கம் செய்ய முடியும் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. முதல்வர் ஃபோர்ட் தனது அரசாங்க உறுப்பினர்களுடன் நாளை அதிகாரப்பூர்வமாக இந்த செயலி பயன்பாட்டை வெளியிடுவார். அல்பர்டாவில் இன்று கோவிட் தொடர்பான 30 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இன்று 916 புதிய தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இன்று பதிவான இறப்புகள் அக்டோபர் மாதம் 7 தேதி தொடக்கம் 13 தேதி வரை நிகழ்ந்தவை எனவும், மரணமடைந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தடுப்பூசி போடவில்லை எனவும் மாகாண சுகாதார தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் டீனா ஹின்சவ் கூறினார். சமீபத்தில் அல்பர்டா எதிர்கொள்ளும் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் விரைவான தொற்றின் பரவலின் விளைவாகும் எனவும் அவர் கூறினார். இன்று நாடளாவிய ரீதியில் 3142 புதிய தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். விடுமுறை கால தேவைகளை எதிர்கொள்ள 4000 மேற்பட்ட புதிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த கனடா போஸ்ட் முடிவு செய்திருக்கிறது. வரவிருக்கும் விடுமுறை நாட்களுக்கான ஆயத்தமாக கனடா முழுவதும் 4000 மேற்பட்ட பருவகால ஊழியர்களை பணியமர்த்த இருப்பதாக கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. இன்று பியூலேட்டர் நிறுவனமும் விடுமுறை காலத்துக்கு 1000 புதிய ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதாக அறிவித்திருக்கிறது. MV சன்சி கப்பலில் கனடா வந்தடைந்த செழியன் கோபாலப்பிள்ளை என்ற இளைஞர் கடந்த செவ்வாய்க்கிழமை அகால மரணமடைந்தார். இவர் 492 தமிழ் அகதி கோரிக்கையாளர்களுடன் 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை வந்தடைந்த MV சன்சி கப்பலில் பயணித்து கனடாவை வந்தடைந்தவராவார். இவரது அகதி கோரிக்கை கனடாவில் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். தாயகத்தில் மட்டக்களப்பையை சொந்த இடமாக கொண்ட இவர் சிவானந்தா வித்யாலயத்தின் பழைய மாணவராவார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.